அந்த வயசுக்கு எவ்வளவு தெரியணுமோ தெரியட்டும்மா, ஒன்னாம் கிளாஸ்ல ரோபோட்டிக் எல்லாம் படிக்க வேண்டாம். ஒன்னாம் கிளாஸ்ல பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தானே கதவை சாத்திக்கிட்டு டாய்லெட் போட்டோம், பர்சனல் ஹைஜீன் தெரிஞ்சுக்கிட்டோம், கீழே இருக்கிறத இறைக்காம சாப்பிட்டோம், தட்டுல வச்சத பெரியவங்கள்கிட்ட மரியாதை கொடுக்க தெரியட்டும் போதும். பிடிச்சி அதை திணிச்சு 1330 நீ ஒப்பிச்சாத்தான் தூங்கலாம்னு சொல்லி. ஏன் உங்களுக்கு தெரியுமா 1330 குரலும்? அகர முதலுக்கு மேல தெரியாது உங்களுக்கு எல்லாம், உண்டா இல்லையா? மட்டமா பேசலமா, இது யதார்த்தம். தேவையானவற்றை தேவையான பொழுது கற்றுக்கொள்கிற மனப்பாங்கை குழந்தைகளிடம் வளர்த்து விடுங்கள். மூருக்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி திணிக்காதீங்கம்மா, வேண்டாம். அது ஒரு மாதிரியா ஆயிடும், நான் யாருன்னு கேட்கும் ஒரு வயசுல, எதுவுமே புரியாது. சுத்தி நம்மளை சுத்தி சவால்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். எல்லா சவாலையும் சந்திப்பதற்காக இந்த குழந்தை இந்த பூமியில வரல. அதால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் இந்த குழந்தை வந்திருக்கு. திணிக்க வேணும், நம்ம அப்படியே அதை நம்ம தான் அதை ரிமோட் வச்சு அப்படியே இயக்கிறோம் மாட்டோம், பண்ண வேணாம். வாழ்க்கையை அது ரசித்து வாழட்டும். குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை நான் பிள்ளைய வளர்க்கறேங்கிற பேர்ல தயவு செய்து யாரும் திருடாதீர்கள். அது என்ன மாதிரி பயனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிட முதலில் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பி